வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீட்ரான்லேருந்து வந்திருக்கிற ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ப்ளூடூத் நெக் பேண்ட் இயர்ஃபோன். இதனுடைய விலை வந்து 500 தான். ஸோ இந்த 500 இந்த பீட்ரான் டேஞ்சன்ட் லைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் அந்த ரீட்டைல் யூனிட் பாக்ஸ் பேக்கேஜிங். எப்பயும் போல பீட்ரானுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட பின்புறத்தில் பல இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க, பட் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ வேணால் வாசிச்சுக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே போய் இந்த யூனிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸுக்குள்ளே இந்த நெக் பேண்ட் தவிர 2-3 சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் யூசர் மேனுவல், அவ்வளோதான். ஸோ இந்த நெக் பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோனுடைய விலை வந்து 500 கம்மியான விலையில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. பட் இந்த விலையிலையுமே பில்டு குவாலிட்டியில் வந்து ரொம்பவே காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்குது, அதே நேரத்தில் இது ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஒரு யூனிபாடி டிசைன் மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃப்ளெக்சிபிளான நெக் பேண்டும் கூட. யூஸ்வலா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த நெக் பேண்ட் போன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, ப்ளூடூத் இயர்போன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, 3 மீடியா கண்ட்ரோல் சென்டர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரே பட்டன் கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து 3 கொடுத்துருக்காங்க. பிளஸ் மைனஸ் வால்யூம் அப் டவுன் பண்றதுக்கு, அப்புறம் பாட்டை ஸ்கிப் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போறதுக்கு எல்லாம் வந்து பட்டன்ஸ் இருக்கு. நடுவில் வந்து மல்டி ஃபங்க்ஷன் பட்டன், கால் அட்டன் பண்றதுக்கு, பாட்டை பாஸ் பண்றதுக்கு, பிளே பண்றதுக்கு, எல்லா விதமான ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மைக்கும் இருக்கு, சார்ஜ் பண்றதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நெக் பேண்ட் டைப்ல இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நெக் பேண்ட்லயே இருக்கு, தனியா வந்து இங்க தொங்காம இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால வெயிட் பேலன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இந்த நெக் பேண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த வயர் பார்த்தோம் அப்படின்னா, ஃபிளாட்டான வயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருக்கு. எல்லாமே நல்ல குவாலிட்டின்னு சொல்றது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து மெட்டல் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெட்டல் இயர்பட்ஸ் ரொம்ப சிறுசாக டைனியாக இருக்கு, பட் இதுலேயும் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மேக்னெட்டால் ஒட்டிக்கும். இந்த மேக்னெட்னால எந்த ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது, சும்மா செக்யூர் ஃபிட்டிங்காக கொடுத்துருக்காங்க. காதில் மாட்டிக்கிறப்போ இதோடைய ஃபிட்டிங் நல்லா இருக்கு. இந்த இயர்பட்ஸே பார்த்தோம்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கு, சிறுசாக இருக்கிறதுனால காதுக்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, நல்ல ஒரு சீலிங் உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் சவுண்டு குவாலிட்டி. சவுண்டு குவாலிட்டியை பொறுத்த மட்டும் இந்த டேஞ்சன்ட் லைட்டை வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் என்ன மாதிரியான சவுண்டு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியுமோ அதை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. பேஸ் ரொம்ப டீப்பான பஞ்சி பேஸ் கிடையாது. யூஸ்வலாக பீட்டானுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து அவ்வளோவா பேஸ் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரீக்குவன்சி செப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக டிஸ்டிங்க்டாக கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 500 செக்மெண்ட்டில் ஒரு நெக் பேண்ட் டைப் ஆஃப் இயர்ஃபோன், அதுவும் நல்ல குவாலிட்டி டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட்டான பேஸ் இருக்குது, வாய்ஸ் கிளாரிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஹை நோட்ஸும் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான, கிளீனான, ஷார்ப்பான, டிஸ்டிங்க் சவுண்ட் குவாலிட்டி இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கால் பேசினா இதில் மைக் கொடுத்துருக்காங்க, ஸோ தாராளமாக நீங்கள் கால்ஸ் பேசலாம். பட் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அந்த பக்கம் இருக்கிறவங்க நான் பேசுறது சரியாக கேட்கல அப்படின்னாங்க. ஸோ நான் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணி நான் பேச வேண்டியதாக இருந்துச்சு, பட் அவங்க பேசுறது எனக்கு கிளியராக கேட்டுச்சு. இதில் நீங்கள் தாராளமாக படம் பார்க்கலாம், லிப்ஸ்டிக்கிங் இஷ்யூலாம் கிடையாது. ப்ளூடூத் 5.0 வேறு கொடுத்துருக்காங்க. பட் லோ லேட்டன்சி மோட்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த இயர்ஃபோன்ஸில் இருக்காது. பேட்டரி லைஃப்மே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.5 சார்ஜ் ஆயிடுது. பட் இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக 500, அதுக்கு மேலே 9000 செலவு பண்ண முடியாது ஒரு இயர்ஃபோன் வாங்குறதுக்கு, அவ்வளோதான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக இந்த பீட்ரான் டேஞ்சன்ட் லைட் நீங்கள் வாங்கலாம். வாங்கினீங்கன்னா ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. பீட்ரான்லேருந்து வர எல்லா ப்ராடக்ட்ஸ் மாதிரியும் இதுக்கும் 1 வாரண்டி கொடுக்குறாங்க. இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Go.